பேரறிஞர் அண்ணா அவர்களின் சிலைக்கும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் திருவுருவச் சிலைக்கும் அம்மா அவர்களின் திருவுருவச் சிலைக்கும் மாலை அணிவிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அவர்களுக்கு எங்களது வீர அஞ்சலியை செலுத்தினோம். அதிமுக நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இன்னொரு கட்சியில் நடக்கிற கூத்தை பற்றி நாம் பதில் சொல்கிறது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது நீதிமன்றத்தில் அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். புரட்சி தலைவர் கண்ட இயக்கம், அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கம் இன்றைக்கு ஒரு சிலரின் ஆணவத்தால் பதவி வெறியால் சுயநலத்தால் இன்றைக்கு படாதபாடு பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாத்திற்கும் காலம் பதில் சொல்லும், எல்லாம் சரியாயிடும். சார், இதில் திமுகவோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? மின் கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் மக்கள்கிட்ட திணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் நேரத்தில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிட்டு வர்றாங்க. திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களை ஏமாற்றுவதும் மக்களுக்கு வரிச்சுமையை ஏற்றுவதும் மக்களை துன்பப்படுத்துவதும் தான் திராவிட மாடல் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து நிரூபித்து வருகிறார்கள். இதற்கு தமிழ்நாட்டு மக்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் உரிய பாடம் புகட்டுவார்கள். எந்த மொழியையும் எந்த மாநிலத்திலையும் திணிப்பது ஒரு தவறான நடவடிக்கை. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் விரும்பி எதையும் ஏற்றுக்கொள்வார்களே தவிர திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். ஏற்கனவே கொரோனா நேரத்தில் கடுமையான பாதிப்புனால இந்த சிறு குறு தொழில்கள் எல்லா தொழில்களுமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஜிஎஸ்டியை மத்திய அரசு குறைக்கணும். அதுபோல் முன்பு 96 2001 திமுக ஆட்சி இருந்தப்போ மின்வெட்டுனால இந்த தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டன, வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டன.